அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இவ்வளோ நாள் எதிர்பார்த்திருந்த குரூப் டூக்கான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. மொத்த வேக்கன்சி 1199 வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்வில் வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க இருக்கிறது 8/8/2018 முதல் 9/8/2018 வரை நடந்த முக்கியமான நிகழ்வுகள். தாய்லாந்து வீக் வர்த்தக கண்காட்சி நடைபெற்ற இடம் சென்னை. தாய்லாந்து வீக் வர்த்தக கண்காட்சி நடைபெற்ற இடம் சென்னை. தமிழ் உட்பட 15 மொழி வளர்ச்சிக்காக அகாடமி அமைக்க உள்ள அரசு டெல்லி அரசு. தமிழ் உட்பட 15 மொழி வளர்ச்சிக்காக அகாடமி அமைக்க உள்ள அரசு டெல்லி அரசு. மரபணு தகவல் வங்கி மசோதா முதல் முறையாக மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது பொதுமக்களின் மரபணுவை சேமித்து வைக்கவும் மரபணுவை தவறாக பயன்படுத்தி தடுக்கும் வகையில் மரபணு தகவல் வங்கி மசோதா முதல் முறையாக மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் 3 கிராமங்களுக்கு இந்து பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியாபூர் என்ற கிராமத்திற்கு பிச்சன்வா கருத் என்ற பெயரும், மியோன்கா பாரா என்ற கிராமத்திற்கு மகேஷ் நகர் என்ற பெயரும், நர்பாரா என்ற கிராமத்திற்கு நரபுரா என்ற பெயரும் வைக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் 3 கிராமங்களுக்கு இந்து பெயர் தற்போது வைக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியாபூர் என்ற கிராமத்திற்கு பிச்சான்வா கருத் என்ற பெயரும், மியோன்கா பாரா என்ற கிராமத்திற்கு மகேஷ் நகர் என்ற பெயரும், நர்பாரா கிராமத்திற்கு நரபுரா என்ற பெயரும் வைக்கப்பட்டுள்ளது. டெல்லி சட்டப்பேரவையில் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி, முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஆகியோரது உருவப்படங்களை முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் திறந்து வைத்தார். அப்போது டெல்லி சட்டப்பேரவையில் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் உருவப்படம் திறக்கப்பட்டுள்ளது. நிராட் மித்ரா என்னும் செயலியை வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு அறிமுகப்படுத்தினார். நிராட் மித்ரா எனும் செயலியை வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு அறிமுகப்படுத்தினார். யூத் ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கு இந்திய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி அணி மற்றும் மகளிர் ஹாக்கி அணிகள் முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. யூத் ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கு இந்திய ஜூனியர் ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி அணிகள் முதன் முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த யூத் ஒலிம்பிக்ஸ் போட்டி அர்ஜென்டினா தலைநகர் பியோனஸ் அர்சில் நடைபெற உள்ளது. யூத் ஒலிம்பிக்ஸ் போட்டி எங்கே நடைபெற உள்ளது? அர்ஜென்டினா தலைநகர் பியோனஸ் அயர்ஸில் நடைபெற உள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் அலுவல் சாரா இயக்குநராக ஆடிட்டர் S. குருமூர்த்தி நியமனம். இந்திய ரிசர்வ் வங்கியின் அலுவல் சாரா இயக்குநராக ஆடிட்டர் S. குருமூர்த்தி நியமனம். மாநிலங்களவையின் புதிய துணைத் தலைவராக ஹரிவன்ஷ் நாராயண் சிங் வெற்றி பெற்றுள்ளார். மேலும் மாநிலங்களவையின் புதிய துணைத் தலைவராக ஹரிவன்ஷ் நாராயண் சிங் தேர்வு 125 வாக்குகள் பெற்றுள்ளார். இவர் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சியினைச் சேர்ந்தவர். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் தான் ஹரிவன்ஷ் நாராயண் சிங். மொத்தம் 244 வாக்குகளில் 125 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். எதிர்கட்சி சார்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த PK ஹரிபிரசாத் போட்டியிட்டார். இவர் 105 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். ஐநா மனித உரிமை ஆணைய தலைவராக சிலி முன்னாள் அதிபர் மிச்சலி பச்லெட் நியமனம். ஐநா மனித உரிமை ஆணைய தலைவராக சிலி முன்னாள் அதிபர் மிச்சலி பச்லெட் நியமனம். தேசிய மகளிர் ஆணையத்தின் புதிய தலைவராக ரேகா சர்மா நியமனம். அப்ப தேசிய மகளிர் அணித்தின் புதிய தலைவர் யாருங்க? ரேகா சர்மா. அமெரிக்காவின் அந்தரங்கம் மற்றும் மனித உரிமைகள் மேற்பார்வை வாரியத்தின் உறுப்பினராக இந்தியாவைச் சேர்ந்த ஆதித்ய பம்ஜாய் நியமனம். அமெரிக்காவின் அந்தரங்கம் மற்றும் மனித உரிமைகள் மேற்பார்வை வாரியத்தின் உறுப்பினராக இந்தியாவைச் சேர்ந்த ஆதித்யா பம்ஜாய் நியமனம். ட்ராய் எனப்படும் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக ராம் சேவாக் சர்மா மீண்டும் நியமனம். ட்ராய் எனப்படும் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக ராம் சேவாக் சர்மா மீண்டும் நியமனம். குறியீட்டு ஆதரவு நிறுவனத்தின் கண்ட்ரி கோட் சப்போர்ட்டிங் ஆர்கனைசேஷன் CCNSOவின் புதிய சபை உறுப்பினராக இந்தியாவைச் சேர்ந்த அஜய் தத்தா முதல் முறையாக நியமிக்கப்பட்டுள்ளார். குறியீட்டு ஆதரவு நிறுவனத்தின் புதிய சபை உறுப்பினராக
அஜய் தத்தா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தான் முதல் இந்தியர் ஆவார். சர்வதேச பழங்குடிகள் தினம் ஆகஸ்ட் 9. சர்வதேச பழங்குடிகள் தினம் ஆகஸ்ட் 9. உலகின் உள்நாட்டு குடிமக்களின் சர்வதேச தினம் ஆகஸ்ட் 9. உலகின் உள்நாட்டு குடிமக்களின் சர்வதேச தினம் ஆகஸ்ட் 9. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை பிரிண்ட் அவுட் எடுக்க நினச்சா ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி கரண்ட் அஃபேர்ஸ் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் என்ற இணையதளத்தில் சென்று பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.